அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஆனா நான் டைட்டில் வின் பண்ணும்போது அவரை வந்து ஒரு சீன்ல காமிச்சாங்க, அவர் வந்து கத்திட்டு இருக்காரு. ஆனா வீட்டெல்லாம் வந்து டைட்டில் வின் பண்ணிருக்கிற சும்மா சீன் போடாத அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்களும் அஷானி மாதிரி இந்தியாவில போயிட்டு செட்டில் ஆகுற ஐடியா இருக்கா? ரெண்டுமே ட்ரெடிஷ்னல் வந்து எங்களோட ட்ரெடிஷ்னல் தான். ஸோ அதனால வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து வெஸ்டர்ன் தான். நான் எங்கேனாலும் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் போட்டு போவேன். நிறைய பேர் வந்து உங்களை வந்து வேணா இது மியூசிக் எல்லாம் சரி வராது அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அவங்களுக்கு நான் பாரதம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. ஆனா வந்து அதையும் தாண்டி வந்து நான் போய் பாடி ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க. இப்ப பவதாரணி வந்து ஸ்ரீலங்காவில தான் இறந்து போனாங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா வந்து எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இளையராஜா சாரோட டாட்டர், சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னு வந்து நான். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னது? எல்லாமே சாப்பிடுவேன், எது சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து ஃபேவரட் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான். அப்புறம் இந்தியன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் என்னது? ஸ்ரீலங்கால எல்லாமே பிடிக்கும். என்னோட வீடு பிடிக்கும். உங்க வீடுதான் உங்களுக்கு பிடிக்கும். இந்தியால ஜி ஆஃபீஸ், இவிபி ஃபிலிம் சிட்டி. ஏன்னா வந்து அங்கதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு நல்ல மியூசிக்க வந்து கத்துக்கணும் அப்படின்னா யாருக்கிட்ட கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஸ்ரேயா கௌஷல். சோ அவங்களோட சாங் ஒன்னு படிக்க முடியுமா எங்களுக்கு? நீதானே
சாங் படிச்சாலுமே ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்குது. சோ வீட்ல வந்து தம்பி இருக்காரு, சோ அடிக்கடி ஃபைட்ஸ் எல்லாம் வருமா? டெய்லியுமே ஒரு அடிக்கடிலாம் வந்து டெய்லி ஏதாச்சும். நேத்து கூட வந்து பிள்ளைவால எனக்கு ஓங்கி அடிச்சிடான். நல்லா நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து நானும் அடிச்சு அப்புறம் சண்டை பிடிச்சு நான் வந்து எங்க அப்பா கிட்ட அடி வாங்குறதுக்கு முக்கியமான காரணமே என்னோட தம்பி தான். தம்பிக்கும் நிறைய ப்ரௌடா இருக்கும் உங்களை பார்த்து. ஸோ அவர் ப்ரௌடான மூமெண்ட் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட வந்து சொல்லி, அக்கா நீங்க நல்லா பாடுறீங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? அதெல்லாம் வந்து வாயாலாம் சொல்ல மாட்டாரு. ஆனா நான் டைட்டில் வின் பண்ணும்போது அவரை வந்து ஒரு சீன்ல காமிச்சாங்க. அவர் வந்து கத்திட்டு இருக்காரு. ஆனா வீட்டெல்லாம் வந்து டைட்டில் வின் பண்ணிருக்கிற சும்மா சீன் போடாத அப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ இன்னுமே நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், மக்களுக்காகவும் சரி இருக்கிற ஃபேமிலிக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா இன்னும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்ரீலங்கால பொறுத்த வரைக்கும் உங்களை மியூசிக் ஃபீல்ட் அப்படின்னும் போது, ஸோ இங்க வந்து நிறைய வரவேற்பு இருக்கு உங்களுக்கு? நிறைய நடந்திருக்கு. நான் வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து அட்டன் பண்ண முடியாம இருக்கு. நிறைய புக்கிங்ஸ் எல்லாம் வருது. ஸோ வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து ஸ்ரீ சார் அண்ட் வசந்த் சார் வந்து எனக்கு முருகன் சாங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அது இப்போ முடிஞ்சிருச்சு. என்ன வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் வந்து சந்தோஷ் நாராயண் சார் அவரோட ஈவெண்ட்டுக்கு வந்து என்ன கூப்பிட்டுருந்தாரு, அதுவும் வந்து இனிமே எனக்கு தான் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். தேங்க்யூ.